நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். கடலூர் அருகே என்எல்சி இரண்டாவது சுரங்க விரிவாக்க பணிக்கு நிலம் கையகப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேல்வளையமாதேவி கிராமத்தில் விளைநிலங்களில் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் கால்வாய் வெட்டும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளைந்து நிற்கும் நெல் வயல்களை அழித்து கால்வாய் வெட்டுவதற்கு விவசாயிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது நிலங்களை கையகப்படுத்தும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு விவசாயிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வந்தாங்க. இந்நிலையில நிலத்தை கையகப்படுத்தும் பணி தீவிரமா தொடங்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய சூழல் இப்ப என்னவா இருக்கு? என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தும் முயற்சியில் என்எல்சி ஈடுபட்ட போதெல்லாம் அந்த சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லாம் இழப்பீடு வழங்குவதில் பல்வேறு விதமான குளறுபடிகள் உள்ளது. ஒரு விவசாயிக்கு ஏக்கருக்கு 6 லட்சம், ஒரு விவசாயிக்கு 7 லட்சம், தற்போது வழங்கும் விவசாயிகளுக்கு 23 லட்சம் என்று வழங்கப்படுகிறது. இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. 2000 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரே மாதிரியான இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதில் பல்வேறு விதமான அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து இந்த இவர்களுக்கு ஆதரவாக பல போராட்டங்கள் நடத்தி வந்தார்கள். இந்நிலையில்தான் மேல் வளையமாதேவி கிராமத்தில் இந்த பரவனார் வெட்டும் பணி என்பது தற்போது தொடங்கியிருக்கும் காட்சி நாம் பார்க்கிறோம். குறிப்பாக குறுவை பயிர்கள் வந்து தற்போது அழிக்கப்படும் காட்சியை தான் முதல் காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறுவை பயிர் செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராகும் வேளையில் இந்த பயிர்கள் தற்போது அழிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மேல் வளையமாதேவி தொடங்கி முத்து கிருஷ்ணாபுரம் வரை கிட்டத்தட்ட 1500 மீட்டர் வரைக்கும் இந்த வாய்க்கால் வெட்டும் பணியை ராட்சத இயந்திரங்களை கொண்டு வந்து இன்று காலை வந்து இந்த பணியை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கிராம மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இதை வெட்ட விட மாட்டார்கள், ஒட்டுமொத்தமாக கிராம மக்களே திரண்டு விடுவார்கள் என்ற காரணத்தினால் நேற்று இரவே அந்த கிராமத்தில் வந்து 600-700 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக விழுப்புரம் சரக டிஐஜி ஜியாகுல்லா, கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம் உள்ளிட்டவர்கள் தலைமையில் வந்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் வஜ்ரா வாகனம் உள்ளிட்ட பல்வேறு விதமான காவல்துறை வாகனங்கள் அங்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்களை அந்த பகுதிக்கு விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். இந்த வெட்டப்படும் இந்த இடத்திற்கும் கிராமத்திற்கும் 1.5 கிலோமீட்டர் விவசாய நிலம் பகுதியில் வந்து எந்த விவசாயியும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் அனைவருமே தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார்கள். அந்த கிராமத்தில் வந்து ஒட்டுமொத்தமா மக்கள் வந்து இந்த பயிர்கள் அழிக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். ஆனால் இது சம்பந்தமாக நம் மாவட்ட நிர்வாகத்திற்கு கேட்டதற்கு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம். இந்த பகுதிகள் எல்லாம் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டது. மற்றவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு இந்த பயிர்களுக்கு அழிக்கப்படுவதற்கான நிவாரணம் சேர்த்து தருகிறோம் என்று கூறிவிட்டோம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கிராம மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு விதமான நிவாரணம் வழங்கப்பட்டதால்தான் எங்களுக்கு பிரச்சனை. என்எல்சி நிர்வாகம் வந்து ஒரு கிராமத்தில் 1 ஏக்கருக்கு 6 லட்சம் வழங்கியிருக்கிறார்கள், 1 ஏக்கருக்கு 7 லட்சம் வழங்கியிருக்கிறார்கள், தற்போது 23-25 லட்சம் வரைக்கும் வழங்குகிறார்கள். இதுபோல் பாகுபாடு இருக்கக்கூடாது, அனைவருக்கும் ஒரே மாதிரியான இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதே போல்தான் அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவாக இதே குரலில் தான் தருகிறார்கள். ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் வரை கூட கொடுக்கலாம். காரணம், என்எல்சி நிர்வாகம் ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய் நிவாரணம் லாபம் ஈட்டுகிறது. அப்படிப்பட்ட நிர்வாகம் இதுபோல் விவசாயிகளை ஏமாற்றி நிலத்தை பறிக்க கூடாது என அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது தற்போது 40க்கும் மேற்பட்ட இயந்திரங்களை கொண்டு வந்து நிலத்தை அழிக்கும் பணியை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் காட்சியாக அந்த பகுதியில் இருக்கும் அனைத்து விவசாயிகளும் தற்போது கண்ணீரோடு நிற்கிறார்கள். ஆனால் இந்த பயிர் இடக்கூடாது என்று கடந்த ஆண்டே எழுதி வாங்கி விட்டதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் சொல்லக்கூடாது. அந்த பகுதியில் வந்து நாங்கள் பணியை மேற்கொள்ளப் போகிறோம், உங்களுக்கான இழப்பீடு வழங்கிவிடுகிறோம். அது மட்டுமில்லாமல் மழை காலத்தில் வந்து என்எல்சி சுரங்கத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கான வாய்க்கால்கள் இல்லை, அந்த வாய்க்கால்கள் வெட்டப்பட்டால் தான் சுரங்கத்தை பாதுகாக்க முடியும். அது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் இருக்கும் கிராம மக்களையும் பாதுகாக்க முடியும் என்று மாவட்ட நிர்வாகம் தகவலாக உள்ளது. ஆனால் கிராம மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம், எங்களுடைய பேச்சுகளை கேட்காமல் தற்போது என்எல்சி நிர்வாகம் காவல்துறை வைத்து எங்களை மிரட்டி இதுபோல் ஒரு பணியை மேற்கொள்வது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என கிராம மக்கள் ஒரு கண்ணீரோடு அந்த கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே இந்த பகுதிக்கு அனுமதிக்காமல் காவல்துறை அதிகாரிகளும்
மற்றும் என்எல்சி அதிகாரிகள் மட்டுமே அங்கிருக்கிறார்கள். நில கையகப்படுத்துவதற்கான அதிகாரிகள் கிட்டத்தட்ட 1500 மீட்டர் இந்த விவசாய நிலம் வழியாக அந்த பரவனார் வெட்டும் பணி தற்போது தொடங்கிவிட்டது. தற்போது வரை கிட்டத்தட்ட 400 to 450 மீட்டர் வந்து ஒரு மணி நேரத்தில் வெட்டப்பட்டு விட்டது. அடுத்ததாக அருகில் உள்ள முத்துகிருஷ்ணாபுரம் கிராமத்திற்கும் இந்த வாய்க்கால்கள் வெட்டுவதற்கான பணியை வந்து இந்த ஜேசிபி இயந்திரங்கள், இட்டாச்சி இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான ராட்சத இயந்திரங்கள் மூலமாக விவசாய நிலத்தை அழித்து இந்த பயிர்களை அழித்து விட்டுதான் தற்போது இந்த வாய்க்கால் வெட்டும் பணி வந்து நடைபெற்று வருகிறது. கிராம மக்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்தை சந்திக்க இருக்க திட்டமிட்டிருக்கோம் தெரிவித்திருக்காங்க. ஆனால் நேற்று மாலை கூட மாவட்ட நிர்வாகத்தை சந்தித்ததாகவும் இந்த பயிர்களை அழிக்கக்கூடாது, பயிர்கள் அறுவடை செய்தப்பட்ட பிறகு நாங்கள் தருகிறோம் என்று கிராம மக்கள் சொன்னதாக கூறுகிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியரிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு கடந்த ஆண்டே நாங்கள் பயிர் செய்வதை நிறுத்த வேண்டும் என்று எழுதி வாங்கிவிட்டோம், ஒரு சிலருக்கு இழப்பீடு வழங்கிவிட்டோம், ஒரு சிலருக்கு இழப்பீடு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறோம், அது மட்டுமில்லாமல் கூடுதல் இழப்பீடு கேட்டார்கள். அதே போல் இந்த பயிர்களை அழிப்பதற்கான அந்த இழப்பீடும் கேட்டார்கள், அதை தருவதாக மாவட்ட ஆட்சியர் வந்து ஒத்துக்கொண்டதாக நம்மிடம் தகவல் தெரிவிக்கிறார். ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் உரிய இழப்பீடு என்பது ஒரே மாதிரி இருக்க வேண்டும், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான இழப்பீடு வழங்குகிறார்கள், அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று தெரிவித்துதான் அவர்களை வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். ஆனால் இந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி தற்போது 700 போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு ராட்சத இயந்திரங்களை கொண்டு வந்து குருவை பயிரை வந்து அழிக்கும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், கண்ணீர் வரும், பார்ப்பவர்களே கண்ணீர் வரும் என்றால் பயிர் செய்தவர்களுக்கு எப்படி மனநிலை இருக்கு என்பது விவரிக்க முடியாத அளவுக்கு தான் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு ராட்சத இயந்திரங்கள் கொண்டு வந்து என்எல்சி நிர்வாகம் தற்போது பரவனார் வெட்டும் பணியை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அங்கிருக்கும் மக்கள் பிரதிநிதிகளும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இதுபோல் காட்சியை நாம் வேறெங்கும் பார்க்க முடியாது, இதுபோல் என்எல்சி நிர்வாகம் அவர்களுடைய உற்பத்தி மட்டுமே பார்க்கிறார்களே தவிர விவசாயிகளுடைய நிலைமையை கவனிக்கவில்லை. என்எல்சி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அதே வேளையில் விவசாயிகள் நிலைமையும் கருத்தில் கொண்ட வேண்டும், தமிழக அரசும் இதில் வந்து தலையிட வேண்டும், உரிய இழப்பீடு வாங்கி கொடுத்து விட்டால் நாங்கள் ஏன் இதுபோல் பிரச்சனையை மேற்கொள்கிறோம் என்று கிராம மக்கள் ஒரு கேள்வி எழுப்பிறார்கள். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் இன்று காலை அந்த கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கருப்பு தினமாக மாறிவிட்டதாக அவர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். அதே சமயத்தில் அங்கிருக்கும் காவல்துறை அந்த கிராம மக்களை அந்த பணி நடைபெறும் இடத்திற்கு அனுமதிக்காமல் ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்திவிட்டார்கள். நீங்கள் பார்க்கும் காட்சி வந்து அந்த கிராமத்திலிருந்து விவசாய நிலத்திற்கு செல்லும் சாலை அந்த ஒட்டுமொத்தமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது பயிர்களை அழிக்கப்பட்டு 600 வரைக்கும் தற்போது அந்த பயிர்கள் அழிக்கப்பட்டு விட்டது. இன்னும் வந்து இன்று பிற்பகலுக்குள் 1500 இந்த பயிர்கள் அழிக்கப்பட்டு வாய்க்கால் வெட்டும் பணி நடைபெறும் என்று காவல்துறை தரப்பிலும் நிர்வாக தரப்பிலும் சொல்லப்படுகிறது. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் உரிய பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு தான் இது நடத்திருக்கும் என்று விவசாயிகள் ஒரு வேதனையான தகவலை தெரிவிக்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம்.